பொண்ணு போற சர்க்கிள்லாம் விசாரிச்சிங்களா? வேலை முடிஞ்சா நேரா வீட்டுக்கு தான் சார் போ. பொண்ணு வழக்கில் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி காமிக்காம என்கிட்ட வந்து பேசுறியா? என்ன ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்க சார். கோகுல் அவர்களோட இயக்கத்துல அருண் பாண்டியன் அவர்கள் ப்ரொடக்ஷன்ல அருண் பாண்டியன் அண்ட் கீர்த்தி பாண்டியன் அவர்களோட அழகான நடிப்புல வந்து மார்ச் 5ஆம் தேதி அன்பிற்கினியால் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் மலையாளத்துல வெளிவந்த ஹெலன் அப்படின்ற படத்துடனே ரீமேக். ஸோ இந்த மூவியில வந்து அனபன் வந்து வேற லெவல்ல வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை ரீமேக் எடுக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு டிஃபால்ட் கம்பாரிஷன் வரும், எந்த அளவு இந்த படத்துல வந்து கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரியான நிறைய க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆன்சரா வந்து அன்பிற்கினியால் படம் வந்து இருக்கு. ஸோ கம்பேரே பண்ணாம சந்தோஷமா தியேட்டருக்கு வாங்க, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பாருங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி வித் லாட் ஆஃப் எமோஷன் பார்த்த ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அன்பிற்கினியால் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஆன்சரா வந்து அந்த க்ரூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா டைட்டில் கார்டு போடும் போதே வந்து அவங்க ஆன்சர் சொல்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்ட் டைமா வந்து ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சிக்கன் ஹப்னு சொல்லிட்டு அங்க வந்து மீட் ஸ்டோரேஜ் ரூம்ல வந்து நைட் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்ல அந்த நைட்டு ஃபுல்லா அவங்க எப்படி சர்வைவ் பண்றாங்க, அவங்களை எப்படி வந்து அவங்களோட அப்பாவும் அவங்களோட காதலனும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தேடலுக்கான விடையா வந்து என்டையர் படமும் வந்து போகும். ஸோ படத்துடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் த மூவி கீர்த்தி பாண்டியன் அவர்கள் தான். எப்பொழுதுமே வந்து ஆல்ரெடி ஒரு படம் வந்துருச்சு, அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக எக்ஸல் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே அந்த மூவி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக கம்பேர் பண்ணிடுவாங்க, அவங்க அப்படி கொடுத்துருக்காங்களே நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான தயக்கம்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காங்க கீர்த்தி பாண்டியன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக செகண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர் ஜோன்லலாம் வந்து 100% அவங்களோட பெஸ்ட் கொடுத்து எல்லார் கண்களையும் ஸோ அவங்களுக்கு வலிக்கும் போது நமக்கு வலிக்குதோ, அவங்க அழும்போது நம்ம கண்ணிலேருந்து தண்ணீர் வருதோ அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்து அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த மூவியில் வந்து தனியாக தெரிகிறாங்க கீர்த்தி பாண்டியன். ஸோ அவங்களே வந்து படத்துக்கு பெரிய 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 ப்ளஸாகவும் வந்து அமைஞ்சிடுறாங்க. அருண் பாண்டியன் அண்ட் கீர்த்தி பாண்டியன் இந்த மூவியில் வந்து டாட்டர் அண்ட் அப்பாவாக தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ நார்மலாகவே அவங்களுக்குள்ள நல்ல லெவல் கெமிஸ்ட்ரி இருக்கும், அது படத்தில் இன்னும் அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட ரேப்போ பார்க்கும்போது படத்தில் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இவங்களை பார்க்குறப்போ வந்து அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் ஃபீல் பார்க்குறப்போ வந்து மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டாக வந்து மூவி வந்திருக்கு. அண்ட் அதை தான் அந்த மற்ற எல்லா சப்போர்ட்டிங் காஸ்ட்டும் வந்து ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்கிறதுனால வந்து மூவியோட காஸ்ட் வந்து இந்த மூவிக்கு வந்து பெரிய பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. ஹீரோவாக வந்து பிரவீன் ராஜா பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ரோல்ஸ் வந்து ஒரு நல்ல லவராக இல்லைனா செகண்ட் ஆஃபில் வந்து அவர் வரக்கூடிய எமோஷனல் சீக்வன்ஸ் இந்த மாதிரியான இடத்துலையும் வந்து அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால எந்த வகையிலையும் வந்து நமக்கு ஒரு லேகே வந்து இந்த மூவியில் தெரியாது, முக்கியமாக செகண்ட் ஆஃபில். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும், படம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்கும். ஹெலன் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து சாலிடாக உட்காந்துருவாங்க. பட் ஃப்ரெஷ்ஷாக வந்து மலையாள படம் பார்க்காம தமிழில் போய் பார்க்கும்போது என்னடா ஸ்லோவாக ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வரலாம். பட் வொர்த் வெயிட்டிங். கிராஜுவலாக வந்து படம் அதோட கதையோட ஃபேஸ்க்கு உள்ளே போகும்போது வந்து நமக்கு ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஹோல்ட் வந்து நமக்கு கிடச்சிரும், நம்ம உட்காந்து வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எமோஷனோட அந்த பொண்ணு வந்து உயிர் தப்பிப்பாளா இல்லையா அப்படின்ற ஒரு த்ரில்லிங்கோட வந்து அதிக எமோஷனோட மூவியை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இந்த படத்துக்கு வந்து இன்னும் உயிரூட்டும் வகையில் அமைஞ்சது என்ன அப்படின்னா ஜாவேத் அவர்களுடைய இசை. பாடல்கள் வந்து படம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு ட்ராக்காக எடுத்து பார்க்கும்போது ஒரு ஹைலி எமோஷனல் சீக்வன்ஸாக நமக்கு தெரியும், கேட்கவும் பிடிக்கும். அண்ட் த்ரூ அவுட் த மூவி நம்ம அதை கேட்கும் போது வந்து ரொம்ப லைவ்லினஸ்ஸை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மூவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து கோகுல் அவர்கள் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணலை, 100% அவரோட பெஸ்ட்டை வந்து இந்த மூவியில் கொடுத்துருக்காரு. என்னம்மா அடுக்கடுக்காக வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டு போட்டியதில் நெகட்டிவாக இல்லையா அப்படின்னா எந்த ஒரு மூவியில் வந்து எமோஷன் வந்து ஸ்ட்ராங்காக டாமினேட் பண்ணி நம்ம எல்லாரையும் கண்களில் தண்ணி வர வைக்கிது, அதை சேர்த்து வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு கொடுக்குதோ அந்த மூவி வந்து ஆல்ரெடி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஒன் அப்படி தான் இல்லையா. இந்த மூவி கூட அதே மாதிரி தான், ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து எமோஷனலாக கட்டி போடுறதோட மட்டும் இல்லாமல் வெளியே வரும்போது எல்லாரும் வந்து ஒரு ஹாப்பி ஃபேஸோட தான் வெளில வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால படத்தில் அங்கே எங்கே சின்ன சின்ன லேக்ஸ் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஹாப்பி ஃபேஸாக தான் நம்ம வருவோம். மகனே நைட்டு நீ தூங்கு, எல்லா குரூப்ல இருந்து தூக்குற மா, எங்க 60s கிட்ஸ் குரூப்ல இருந்து மட்டும் என்ன தூக்கிறத ப்ளீஸ்.